நண்பர்களுக்கு வணக்கம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க மரம் அடுத்த தலைமுறையினர் கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு மரம் தாங்க இந்த மரம். என்ன மரம்னு கேக்குறீங்களா? இதாங்க மருத மரம். இப்ப எப்படி வீட்டுக்கு ஒரு சுகர் பேஷண்ட் உருவாகிட்டவங்களோ அதே போல வீட்டுக்கு ஒரு ஹார்ட் பேஷண்ட் அடுத்த தலைமுறையில உருவாங்க. தப்பா எடுத்துக்க வேணாம், நாம சாப்பிடுற உணவு முறை அப்படி. அந்த உணவு முறையினால இப்பயே எபோவ் 40 வந்து ஹார்ட் பேஷண்ட் உருவாகிட்டு இருக்காங்க. ஹார்ட் பேஷண்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நடக்குது? ஆஞ்சியோ பண்ணுறாங்க, ஸ்டண்ட் வைக்கிறாங்க. அடுத்து அவங்க கொடுக்குற டேப்லெட்டு உங்கள் ரத்தத்தில் இருக்க கெட்டித்தன்மையை குறைச்சி தண்ணியாக மாற்றி அந்த ஸ்டண்ட் வச்ச ஏரியாவில் சர்க்குலேஷனும் பண்ணுது. ஆனால் இந்த மருதம் பட்டைக்கு என்ன ஒரு மருத்துவ குணம் இருக்குன்னா, அந்த இரத்த குழாயை பெரிதுபடுத்தும் தன்மை இருக்குது. இது மருந்துகளால் முடியாது, இந்த மருதம் பட்டையால் மட்டும்தான் முடியும். அந்த இரத்த குழாய் அடைக்கப்பட்ட பகுதியை பெரிதாக்கும் தன்மை, அதாவது அந்த உணவு அந்த குழல் வந்து பெருசாகிடுச்சுன்னா ரத்தம் சீராக ஓட ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மருதம் பட்டை மிகவும் மருத்துவ குணம் கொண்டது. இயற்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த மருத மரம். அடுத்த தலைமுறையினருக்கு நாம் இதை விதைத்து செல்வோம். ஏரியாவுக்கு ஒரு மரமாவது இந்த மரத்தை உருவாக்குங்க. மருத மரம் வேணுமென்றவங்க என்னோட எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. என்னோட நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்க, ஃப்ரீயாகவே வாங்கிக்கோங்க. அடுத்த தலைமுறையினருக்கு நல்லதை விதைத்து செல்வோம். நன்றி.